அனைவருக்கும் வணக்கம். ஸ்கூல் லீவ் விட்டுட்டாலே எல்லாரும் சுற்றுலா போகணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவோம் இல்லையா? இயற்கை அழக ரயில் பயணம் செஞ்சுட்டு அதை பார்த்து ரசித்தா இன்னும் அலாதி சுகமாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க, இந்த பகுதியில் நம்ம ஊட்டியில் இயங்கக்கூடிய மலை ரயில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் விதமாக ஊட்டியிலேருந்து குன்னூர், ஊட்டி டு மேட்டுப்பாளையம் இந்த வழித்தடத்தில் இந்த மலை ரயில் வந்து இயக்கப்படுகிறது. இதை பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய பொறியாளர் தாங்க அற்புதமான கண்டுபிடிப்பாக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆசியாவிலேயே உயர்ந்த மலையில் ஊர்ந்து செல்லும் அழகிய ஒரே ரயில் இது தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரயிலுக்கென்று தனி வரலாறும் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். 1854 இந்த ஊட்டி மலை ரயிலை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிருந்துருக்காங்க. அதுக்கான ரயில் பாதை அமைக்கும் திட்டமும் முதல் முதலாக உருவாக்கவும் பட்டுச்சு. மலை அப்படின்னு சொன்னாலே அழகு மட்டும் நிறைஞ்சிருக்காது, கரடு முரடானதாகவும் இருக்கும். 1854 தொடங்கப்பட்ட இந்த ரயில் பாதை திட்டமானது கரடு முரடு மலைப்பகுதியால் ரொம்பவே தாமதமடைந்து 1891 ரயில் பாதை அமைக்கும் பணியும் தொடங்கப்பட்டிருந்தது. இந்த மலை ரயில் பாதையை அமைப்பதற்கு பிரிட்டிஷ்காரர்கள் மெட்ராஸ் இராணுவ வீரர்களை கொண்டு இந்த ரயில் பாதையை இவங்க அமைச்சிருக்கிறாங்க. இந்த ரயில் பாதையானது பார்த்தோம்னா கடல் மட்டத்திலிருந்து 1200 உயரத்தில் துவங்கி 46 கிலோமீட்டர் பயணத்தில் கடல் மட்டத்திலிருந்து 2240 உயரத்தில் உள்ள ஊட்டியில் முடிவடையுமா. 1899 மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை இந்த பாதையை அமைச்சாங்க. 1908 ஊட்டி வரை ரயில் பாதை நீட்டிக்கப்பட்டது. அப்போதிலிருந்து இன்று வரை மலை ரயில் போக்குவரத்து நடந்து கொண்டு தான் இருக்குது. உலகில் மிக சிறந்த ரயில் போக்குவரத்தாகவும் ஊட்டி மலை ரயில் இருக்குதுங்க. பல்வேறு சிறப்பம்சங்கள் மற்றும் தனித்துவத்துடனும் இந்த மலை ரயில் விளங்கிட்டு வருது. ரயில் என்ஜின்கள், ரயில் பெட்டிகள், ரயில் நிலையங்கள் என அனைத்துமே மிக சிறப்பாகவும் உள்ளதா. இந்த ஊட்டி மலை ரயில் பார்த்தோம்னா பயணம் மேற்கொண்ட இயற்கை சூழ்நிலையை ரசித்து கொண்டு 208 வளைவுகளை வழியாகவும் 16 குகைப்பாதைகளை கடந்து 250 பாலங்களையும் 5 மணி நேரத்தில் அருமையான பயணமாகவே அமையுமா. ஊட்டிக்கு சுற்றுலா போக நேர்ந்தால் கட்டாயமாக மலை ரயில் பயணம் மேற்கொள்ளணுங்க. இந்த மலை ரயில் பயணத்திற்காகவே ஊட்டிக்கு சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே படையெடுக்கிறாங்களாம். மேட்டுப்பாளையத்தில் துவங்கும் பயணமானது 7 கிலோமீட்டருக்கு விரைவு ரயில் போலவும் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு அழகான பாக்குத்தோப்பு நில கல்லாறு வரையும் இந்த ரயில் சென்றதும் என்னாகும்னா கரடு முரடான மலையை மிக அழகாகவும் லாவகமாகவும் கடந்து செல்லுமா. மேட்டுப்பாளையம் டு குன்னூர் இடையே பார்த்தோம்னா 5 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா கல்லார், ஆடர்லி, ஹில்ஸ்க்ரோ, ரன்னிமேடு, காட்டேரி ஆகிய 5 ரயில் நிலையங்கள் கடந்து செல்லுமா. ஆடர்லி நிலையத்தில் பார்த்தோம்னா ரயில் என்ஜினுக்கு தண்ணீர் நிரப்பப்படுமா. சில சமயங்களில் யானைகள் வந்து ரயிலை மதித்து தடை செய்வதும் மற்றும் தண்ணீர் குடிப்பதும் போன்ற அன்றாட நிகழ்வாகவே நிகழ்ந்துட்டு வருதாம். குன்னூரிலிருந்து ஊட்டி வரை பார்த்தோம்னா 5 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்காம். அது என்னன்னு பார்த்தோம்னா வெல்லிங்டன், அருவங்காடு, கேத்தி, லவ்டேல்ஸ் மற்றும் ஃபெர்னிஸ் ரயில் நிலையங்கள் இருக்குது. காலப்போக்கில் பார்த்தோம்னா ஆடர்லி, ரன்னிமேடு, காட்டேரி மற்றும் வென்ஹில்ஸ் ரயில் நிலையங்கள் மூடப்பட்டு விட்டதா. வெல்லிங்டன் ரயில் நிலையத்தில் இராணுவ முகம் அமைஞ்சிருக்கிறதால முக்கியமான ரயில் நிலையமாகவே இது உள்ளதுங்க. இராணுவ வீரர்கள் இந்த ரயிலில் தான் பயணம் செய்வாங்களா, இது அவங்களுக்கு வழக்கமான ஒன்றாகவே இருக்குது. அதே போல் அருவங்காடு ரயில் நிலையம் அருகே பார்த்தோம்னா 100 பழமையான மத்திய அரசின் வெடிமருந்து தொழிற்சாலையும் அமைக்கப்பட்டுள்ளதால் இந்த ரயில் நிலையமும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம். இராணுவம் மற்றும் வெடிமருந்து சம்பந்தப்பட்ட பொருட்கள் கூட்ஸ் ரயில் மூலம் இங்கே வந்து போவது வழக்கமானதாக இருந்தது. கேத்தி மற்றும் லவ்டேல் ரயில் நிலையம் பார்த்தோம்னா லாரன்ஸ் மற்றும் ஜார்ஜில் ஹோம் பள்ளி மாணவர்களின் வசதிக்காக உருவாக்கப்பட்டது இந்த ரயில் நிலையம். இதில் வந்து 46 கிலோமீட்டர் ரயில் பாதையில் தொங்கும் பாறைகளும் பயங்கரமான பள்ளத்தாக்குகள், ஆறுகள், காடுகள் இதனை எல்லாமே கடந்து இந்த ரயிலானது லாவகமாக மலைகளும் ஏறி செல்லுமா. இதுக்கு பார்த்தோம்னா சுவிஸ் ரேக் என்ற சிஸ்டமும் பொருத்தப்பட்டுள்ளது. அதனால தான் இந்த ரயிலானது சிரமமின்றி குத்து மலை ஏறும் ஏறி பயணிக்கிறதாம். இந்த மலையில் ரயிலில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் குன்னூரிலிருந்து கல்லாறு வரை ரயில் தண்டவாளத்தில் நடுவே பல் சக்கரங்களை பிடித்து செல்லக்கூடிய பல் ஏணியும் பொருத்தப்பட்டுள்ளது. அதனுடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ரிக்கி சிஸ்டம். இதனை கண்டுபிடிச்சர் வந்து சுவிஸ் இன்ஜினியரான ரிகின்பர்க் தான்.
சென்னை நீலகிரி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு இந்த மலை ரயிலானது ஒரு தொடர் ரயிலாகவும் இருக்குது. ஒரு காலத்தில் பார்த்தோம்னா ஊட்டிக்கு வரக்கூடிய தபால்கள் எல்லாமே இந்த ரயிலில் தான் வருமா, அது மட்டும் இல்லாமல் மீன்களையும் ஏற்றுக்கொண்டு இந்த ரயில் வருமா. ஏப்ரல் மே மாதங்களில் நடக்கக்கூடிய குதிரை பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பந்தய குதிரைகளும் இந்த மலை ரயிலில் தான் வருமா. இதுக்காக பிரத்யேக ரயில் பெட்டிகளும் வந்து கொண்டிருந்ததா, அது அந்த காலங்களும் ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா கூட்ஸ் வண்டிகள், குதிரை ரயில் வண்டிகள் காணாமல் போனது மட்டும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த ஊட்டி மலை ரயில் நீராவி என்ஜினானது பழுதாயிடுச்சுன்னா அதற்கு தேவையான ஒரு ஸ்க்ரூ கூட பார்த்தோம்னா எங்கேருந்து இறக்குமதி பண்ணுவாங்கன்னா சுவிட்சர்லாந்துலேருந்து தாங்க வாங்க வேண்டியது இருக்குது. அதற்கு அப்புறம்தான் பார்த்தோம்னா திருச்சி மலை இருக்கக்கூடிய ரயில்வே பணிமனையில் நம்ம நாட்டு இன்ஜினியர்கள் அதை சரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மலை ரயிலானது பல சினிமா ஷூட்டிங்களிலும் பயணம் செஞ்சுருக்குதுங்க. ஆசியாவிலேயே மிக செங்குத்தான மீட்டர் கேஜ் ரயில் பாதைகளில் மிக நீளமானது என்பதும் இதன் சிறப்பம்சமாகும். ஆங்கிலேய பொறியாளர் மிக்சல் மேற்பார்வையில் அமைக்கப்பட்டு இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஊட்டி மலை ரயில். இந்த ரயில் பயணம் தொடங்கி பார்த்தோம்னா 111 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறதுங்க. 2005 ஊட்டி மலை ரயிலானது உலக பாரம்பரிய சின்னம் என்று யுனெஸ்காவால் தென்னாப்பிரிக்கா நாட்டில் உள்ள டர்பனில் நடந்த 29வது உலக பாரம்பரிய கமிட்டி கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.